வணக்கம். இன்று மே மாதம் 19 தேதி வியாழக்கிழமை. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியே அரியரின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாண தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு இன்று முதல் ஆரம்பமானது. தேர்தல் தினம் எதிர்வரும் ஜூன் மாதம் 2 தேதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் இன்று முதல் முன்கூட்டிய வாக்களிப்பில் பங்கேற்கலாம் என தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எதிர்வரும் 28 தேதி வரை தினம்தோறும் காலை 10 தொடக்கம் இரவு 8 வரை வாக்களிப்பு நிலையங்களில் திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சீன தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹுவாவே சட்டி ஆகியவற்றை 5G வலை பின்னல்களில் இருந்து கனடா தடை செய்கிறது. புத்தாக்கம் அறிவியல் தொழில்துறை அமைச்சர் பிரான்சுவா பிலிப் ஷாம்பெயின், பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ ஆகியோர் இணைந்து இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். கனடாவில் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் எந்தவொரு தயாரிப்புகளையும் சேவைகளையும் தங்கள் வலைப்பின்னல்களில் இணைக்க அனுமதிக்கப்படாது என தமது அறிவித்தலில் அமைச்சர்கள் கூறியுள்ளார்கள். தேசிய பாதுகாப்பை மேற்கோள் காட்டி இந்த முடிவை கனடா எடுத்திருக்கிறது. மிக குறுகிய காலத்தில் இதற்கான சட்டத்தை அமலாக்கம் செய்ய உள்ளதாகவும் அரசாங்கம் கூறியிருக்கிறது. ஆல்பர்ட்டா மாகாண முதல்வர் பதவியிலிருந்தும் யுனைடெட் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பதவியிலிருந்தும் விலகுவதாக ஜேசன் கினி அறிவித்திருக்கின்றார். யுனைடெட் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை மதிப்பாய்வில் சிறிய பெரும்பான்மை மாத்திரமே பெற்ற நிலையில் கெனி இந்த பதவி விலகலை நேற்று அறிவித்திருக்கின்றார். முதல்வர் கெனி குறித்த அவரது கட்சி உறுப்பினர்களின் தலைமை ஆய்வு முடிவுகள் நேற்று மாலை வெளியானது. இந்த தலைமை மதிப்பாய்வில் 51.4% ஆதரவை மாத்திரமே கெனி பெற்றிருந்தார். இந்த நிலையில் முதல்வர் பதவியிலிருந்தும் தலைமை பதவியிலிருந்தும் விலகுவதாக கெனி அறிவித்திருக்கின்றார். இந்த தலைமை மதிப்பாய்வில் 34,298 உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளார்கள். கோவிட் தொற்றுக்கு முந்தைய விதிகளுக்கு நாடு திரும்ப வேண்டுமென்று கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. அண்மை காலமாக விமான நிலையங்களில் தொடரும் தாமதங்கள் குறித்த செய்திகளின் மத்தியில் இந்த விடயத்தை கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. விமான நிலையங்களில் கோவிட் கட்டுப்பாடுகளை நீக்க நட்பு நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருவதை சுட்டிக்காட்டிய போக்குவரத்து விமர்சகர் மெலிசா லான்ஸ்மன், கனடா வணிக பொருளாதார வாய்ப்புகளை இழந்து வருவதாக தெரிவித்துள்ளார். விமான நிலையங்களில் தாமதங்களை எதிர்கொள்ள வளங்கள் அதிகரிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்து வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஓமர் அல்கப்ரா கூறியிருக்கின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் நிதி விமர்சகர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எட் ஃபாஸ்ட் விலகியுள்ளார். ஃபாஸ்ட் நிதி விமர்சகர் பதவியில் இருந்து விலகுவார் என நேற்று மாலை கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பர்கன் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் நிதி விமர்சகராக பணியாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாதாகிவிட்டது என்று தனது முடிவு குறித்து ஃபாஸ்ட் தெரிவித்திருக்கின்றார். அதனால்தான் தனது பணிகளில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமென கேட்டுக்கொண்டதாக இன்று அவர் கூறினார். முன்னாள் கியூபெக் முதல்வர் ஜின் சாரஸ்டின் தலைமை பிரச்சாரத்தின் இணைத் தலைவராக ஃபாஸ்ட் உள்ளார். கட்சி தலைமைக்கான போட்டியாளர் பியர் பொலிவியர் தெரிவித்த கனடா வங்கி குறித்த விமர்சனங்களை ஃபாஸ்ட் எதிர்த்தார். இளவரசர் சார்ல்ஸ் கமீலா தம்பதியினர் தமது 3 கனேடிய விஜயத்தில் இன்று நார்த் வெஸ்ட் பிரதேசங்களில் நிறைவு செய்திருக்கின்றார்கள். பருவநிலை மாற்றம், கல்வி அறிவு, முதல் குடி உறவுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் நிகழ்வுகளில் அவர்கள் இருவரும் இன்று கலந்து கொண்டார்கள். இந்த 3 பயணம் நேற்று முன்தினம் நியூஃபன்லாண்டில் ஆரம்பித்தது. நேற்று ஒட்டோவாவுக்கு பயணம் செய்த தம்பதியினர் அங்கு உக்ரைனிய தேவாலய திருப்பலி சேவையில் பங்கேற்றார்கள். தேவாலயத்தில் ரஷ்ய படையெடுப்பால் இடம்பெயர்ந்த ஒரு குடும்பத்தையும் அவர்கள் சந்தித்துள்ளார்கள். தொடர்ந்து 2 ஒன்டாரியோ மாகாண அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாகாண NDP தலைவர் ஆண்ட்ரியா ஹோர்வத் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை எடுத்துக்கொண்ட ரேபிட் சோதனையில் கோவிட் தொற்றை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஹோர்வத் கூறியிருக்கின்றார். தொடர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஹோர்வத் இன்று முதல் பொது சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி மெய்நிகர் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார். நேற்று பசுமை கட்சியின் தலைவர் மைக் ஸ்ரீனேயர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டதாக அறிவித்திருந்தார். ஸ்ரீனேயர் பொது சுகாதார ஆலோசனையின்படி வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியே அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.